400 பேருக்கு தீர்ப்பு, 40,000 பேருக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம். அப்போ 400 பேருக்கு மட்டும் பணி, அப்போ பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் பணி, பணம் வைத்து நீதிமன்றத்தை நாடியவர்களுக்கு பணி, போராட்ட காலத்தில் தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி போராட்ட காலத்தில் கலந்து கொண்டு ரத்தம் சிந்தி மண்டையெல்லாம் உடைபட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் மூன்று தூரம் கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம் நீதிமன்றத்தில் கிடைப்பது என்பது ஏற்க இயலாது. அது அநீதி. நீதிமன்றத்தை நாடியவருக்கு மட்டும் நீதின்றது அது ஒரு மிகப்பெரிய அநீதி. அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றம் பொதுவான தீர்ப்பை வழங்கியிருக்க வேண்டும். 40,000 பேரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம நிகழ்வு மேற்கொண்டு வரோம். மக்கள் வந்து கொண்டு போய் இந்த அசாதாரண சூழ்நிலை, பத்தாவதுக்கு உங்களுக்கு தெரியாததில்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும், அங்கே 30,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, 15,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகமாக இந்த தமிழகத்தில், அதுவும் இந்த டெட் ஆசிரியர்களை, அதையும் குறிப்பாக 2013 டெட் ஆசிரியர்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதுல இருந்தெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நம்ம உடனே என்ன பண்ணோம், இது ஒரு சமூக பிரச்சனையாக்கி முதல்ல என்ன பண்ணோம், தலைவர்கள்லாம் அறிக்கையோட வைத்தோம். நம்ம இறங்கி களப்பணியாற்றணும், நேரடியாக போனோம். அந்த டிடிவி தினகரன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க கண்டன அறிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்னொரு 4 தலைவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படுத்த இருக்கிறோம். அதில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணணும், ஒரு எதிர்க்கிறோம் அப்படின்னா பல வழிமுறைகள் இருக்குது. ஒரு போர் அப்படின்னா யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைன்னு பல்வேறு வகையான யுக்திகளை கையாளும். ஒரே யுக்தி இல்லை, நம்ம வெற்றி பெற்ற முடியாது. நம்ம ரோட்டில் நின்று கத்தி நாங்கள் ஆயுட்கால சான்றிதழ் வாங்கிட்டோம்னா சிரியா சிரிச்சிருவாங்க. வெறுமனை ரோட்டில் நின்று கத்தி போராட்டம் பண்ணி ஆயுட்கால சான்றிதழ் வாங்கிட முடியுமா? அது ஒரு வழி, சரிங்களா? அதற்கடுத்து என்ன செய்யணும்? இப்போ நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், அதோட அவ்வளோதான் வந்துடக்கூடாது. அதற்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக அடுத்தடுத்த நிலைப்பாடுகளை நாங்கள் எடுப்போம். அதில் ஒன்றாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஆளானப்பட்ட எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுவார், மத்திய அரசை வலியுறுத்தி கடிதம் தான் எழுதுவார். அண்ணாதுறை அவர்களே கடிதம் தான் எழுதுவார். அந்த கடிதத்துக்குன்ற ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த அடிப்படையில் சும்மா நானோ நீங்களோ தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் அனுப்புனா அது 10 to 11 அத்தோட இது ஒன்று என்று போய்விடும். ஆனால் மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட தேதியில் மெயில் அனுப்பும் பொழுது, மெயில் இப்போ கடிதம்ன்றதா இதாகி போச்சு, மெயில் அனுப்புகிறோம். அப்படி மெயில் அனுப்பும்போது நீங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்கள் செல்ஃபோன்லேருந்து நாங்கள் மெயில் அந்த இதை அனுப்புகிறோம், அந்த கடிதத்தை அனுப்புங்க. அந்த வகையில் 29/7/2024 திங்கட்கிழமை கல்வி அமைச்சர் அவருக்கு மெயில் அனுப்பும் போராட்டம், 40,000 ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் காத்தில 2013 ஆசிரியர் மனசு உடனடியாக பார்க்கப்பட்டு நமக்கு அது முன்னால் சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா தங்களது மின்னஞ்சல் கிடைத்து, தங்கள் மின்னஞ்சல் கிடைத்தது நன்றி ஆசிரியர் மனசு குறைந்திருப்பிரிவு அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பிடுவாங்க ஒரு 2 நாளில் பார்த்துட்டு. அப்போ ஒரே நாளில் அந்த இந்த தேதி 29/7/2024 மட்டும், மற்ற நாள் அனுப்புனா அது செல்லாது. நம்ம என்ன பண்றோம், 29/7/2024 அன்னைக்கு மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயில் அனுப்புறோம். எதுக்காக மெயில் அனுப்புறோம்னா 2013 தேர்ச்சி பெற்றவர் 40 பேர் அல்ல, 40,000 பேர் இருக்கிறோம். அந்த பட்டியல் உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு தெரிந்திருக்கிறதா இல்லையான்னு தெரியல. அதனால் 40,000 பேரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணி நியமனங்கள்ல நியமன தேர்வு ரத்து செய்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலக பணிமுப்படிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம அணுகிறோம். இந்த மெயில் வந்து, இந்த மெயிலுக்கு உண்டான கடிதம், இந்த கடிதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுளில் போட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமாண்டில் பின் பண்ணி வச்சிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெயில் ஐடி வந்துடும், அந்த இந்த காப்பி வந்துடும் கடிதம். அந்த கடிதம் வந்த பிறகு, அந்த கடிதம் கையில் கிடைத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த கடிதத்தை டவுன்லோடு பண்ணுங்கள். அந்த கடிதம் 11/113/2024 இன்றைய தினம் போட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அநீதியான தீர்ப்பு, பாதிக்கப்பட்டுள்ள 2011 ஆசிரியர் தகுதியில் தீர்ச்சிப்பட்ட 40,000 ஆசிரியர்கள் நலன் காத்திர வேண்டி விண்ணப்பம், இதுதான் கான்செப்ட் அவர் அண்ணனுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதை வந்து எங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் நம்மளுடையது இந்த கடிதம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமாண்டில் லிங்க் கொடுத்துட்டேன், அதெல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணிடலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போனாலும் இந்த லிங்க் இருக்கும், டவுன்லோடு பண்ணிடலாம். எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் ஆசிரியர் மனசு அதை அனுப்பிடும். ஒரே நாள், இன்று ஒரே நாள் அதிகமாக கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட ஒவ்வொருத்தவங்க நான் எனக்கு என்னாண்டு இருக்காமல் ஒரு நீதியை நிலைநாட்டிட வர முடியலை சார், எனக்கு அங்கே பிரச்சனை சார், இங்கே பிரச்சனை சார், என்னால் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு மெயில் அனுப்புங்க. மெயில் அனுப்பிட்டு அந்த மெயில் அட்ரஸை பத்திரமா, அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பல்வேறு வகையான யுக்திகளில் இதுவும் ஒரு யுக்தி.
அதாவது ஒருத்தர் நானோ நீங்களோ தனிப்பட்ட முறையில் மெயில் அனுப்பினா அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்காது. ஒரே நாளில் மெயில் அனுப்புகிறோம். இது மெயில் அனுப்பக்கூடிய போராட்டம். 29/7/2014 மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கு மெயில் அனுப்பும் போராட்டம். இதை வெற்றி போராட்டமாக ஆக்குவது உங்களுடைய கடமை. தொடர்ந்து அம்புகளை தொடுத்து கொண்டிருக்கிறோம். நீ அடுத்து என்ன செய்வோம் அப்படின்றத வரிசையாக அடுத்த கட்ட நிகழ்வுகளை நாங்கள் ஒவ்வொன்றின் ஒன்றன் பின் ஒன்றாக முன்னெடுக்க இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு முக்கியம். இப்போ இந்த இதுக்குண்டான வேலைக்கான நேரம் எவ்வளோ ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு மெயிலிருந்தும் உங்களுடைய மெயில் ஐடியிலிருந்து அனுப்புங்கள். சரிங்களா? உங்கள் பேர், உங்கள் மாவட்டம், உங்கள் பதிவு எண் போட்டு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.